எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கான தலைவராக பார்க்கப்பட வேண்டியவர் அல்ல. சத்துணவு திட்டம், கிராம நிர்வாக அலுவலர் என்கிற விஓஓ திட்டம் ஆகியவற்றின் மூலம் அவர் மிகப்பெரிய அளவில் அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார். ஆகவே அவர் அனைவருக்கும் பொதுவானவர் என்கிற நிலையில் அவருடைய 100 ஆண்டு நிறைவு விழாவுக்கு அழைத்தால் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கும் என்று கூறியிருந்தேன். ஆனால் அவர்கள் அழைக்கவில்லை, அழைக்காமலேயே நெருங்கி வருகிறோம் என்பது வியப்பாக இருக்கிறது. அழைக்கட்டும், பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு புதிதாக வேதாந்தா குழுமத்திற்கும் அனுமதி வழங்கப் போகின்றனர் என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்தையும் பகைத்து கொள்ளாமல் மத்திய மாநில அரசுகள் செயல்படுவதன் மூலம் மீண்டும் தூத்துக்குடியிலே அந்த ஆலையை இயங்கச் செய்வதற்கு மத்திய மாநில அரசுகள் ஏதுவான சூழல்களை உருவாக்கி வருவதாக தெரிகிறது. தமிழக அரசு பிறப்பித்திருக்கிற ஆணை ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு உரிய வலிமையை பெற்றிருக்கவில்லை. அது ஒரு வலுவான ஆணையாக இல்லை. அதனால்தான் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தால் புதிதாக அதை குறித்து ஆய்வு செய்வதற்கு, சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கு ஒரு குழுவை நியமிக்க முடிந்திருக்கிறது. அரசு வேலைவாய்ப்பை வழங்கும் பெயரில் தகுதிக்குரிய வேலை வழங்கப்படவில்லை, ஏதோ ஒப்புக்கு ஒரு வேலை வழங்குகிறார்கள் என்கிற இந்த கருத்தை அரசு பரிசீலிக்க வேண்டும். தகுதிக்குரிய அளவில் உரிய வேலைவாய்ப்பை வழங்க முன்வர வேண்டும். ஒரு பெயருக்கு, ஒப்புக்கு, ஏதோ கண் துடைப்புக்கு என்று இல்லாமல் உண்மையில் அந்த குடும்பத்தினர் பயன்பெறக்கூடிய வகையில் அவருடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப, திறன்களுக்கு ஏற்ப உரிய வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தீர்ப்பு உரிய சட்ட விதிகளின்படி ஆண் பெண் என்கிற வேறுபாடுகள் கூடாது, அவர்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் எல்லா தலங்களிலும் எல்லா இடங்களிலும் என்கிற அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகத்தான் இதை பார்க்க வேண்டும். விரைவில் அவரை சிறையில் சென்று சந்திக்க திட்டமிட்டிருக்கிறோம். திட்டமிட்டே ஆட்சியாளர்கள் அவருக்கு எதிரான பல நெருக்கடிகளை தருவதாக தெரிகிறது. இது குறித்து நேரிலே அவரை சந்தித்து உள்ள நிலைமைகளை அறிய எண்ணியிருக்கிறோம். அவர் ஆட்சியாளர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். அவருக்குத்தான் ஏன் அரசு இவ்வாறு செயல்படுகிறது என்பது தெரியும். செங்கோட்டையில் பாதிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அவர்களின் உடைமைகள் தாக்கப்பட்டன, சூறையாடப்பட்டன. ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் மீதும் வழக்கு, பாதிக்கப்பட்டவர்களும் கைது, பாதிக்கப்பட்டவர்கள் மீதும் குண்டர் தடுப்பு சட்டம் என்பது மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய, வேதனை அளிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. அரசு இப்படி இருதரப்பிலும் ஒரே மாதிரி அணுகுமுறையை கையாளுவது ஏற்புடையதல்ல. தாக்கியவர்கள் மீதும் ஒரே அணுகுமுறை, வழக்கு, கைது. தாக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் மீதும் அதே அணுகுமுறை, கைது என்பது கண்டிக்கத்தக்கது. ஊர்வலம் நடத்தியது யார், வன்முறை செய்தது யார், பாதிக்கப்பட்டது யார் என்பதை ஊரே உலகமே ஊடகங்களின் வாயிலாக பார்த்திருக்கின்றன. ஆகவே பாதிக்கப்பட்டவர்கள் மீது வழக்கு தொடுப்பது எந்த வகையிலே நியாயம்?